இந்த உள்ள வந்துட்டு நான் வந்தோடனே ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கேம் இப்போ தான் ஓப்பன் ஆகுது. மொபைல் ஆப்பில் திலக்கண ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆ சரி, எனக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்றியா? ஆ இந்த அனுப்பிச்சு விட்றேன். திலக்கண கால லிங்க், திலக்கண லிங்க் யாராவது ஷேர் பண்ணி விட்றீங்களா? ஹாய் ப்ரோ, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்மன் ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வெல்கம் பேக் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. இப்போ நமக்கு முக்கியமான மேட்ச் இருக்கு ப்ரோ. ப்ரோ மேடி ப்ரோ, திலக்கண்ணனுக்கு லைவோட லிங்க்கை ஷேர் பண்ணணுமா? Chihuahua, salt to song. Thumbnail vachitta, thumbnail vachitta bro. Chihuahua, salt to song. Vallai apdi thilakaran vaikka sollunga apdi. Chihuahua, salt to song. Chihuahua, salt to song. Desktop la poi vekkanum bro, irunga. Hello bro, welcome bro. Ella wait panunga bro, idu vandrum. துவக்கினையா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸ்டார்ட் ஆகிட்டு லைவ், இந்த கேம் ஓப்பன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்துடலாம்.
ஓகே, நம்ம ரொம்ப நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த மேட்ச் இப்போ நடக்க போகுது. நம்ம ரெட் ஃபோர்ஸ் கேமிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்குவாட், அதாவது மெயின் ஸ்குவாடுக்கும் நம்மளோட ஜாக்ஸ்பரோ டீமுக்கும் தான் இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. மறக்காமல் போய் லைவ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். மொபைலில் போட்டிருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிங்க, குவாலிட்டி தான் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நம்ம கூட கமெண்ட்ரி கொடுக்க யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்எஃப் ராஸ் போயிட்டு இருக்காரு, அப்புறம் நம்மளோட ரெட் ஃபோர்ஸ் கேமிங்கோட ஓனர் மேடி இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. ஓகே, இன்வைட் பண்ணுங்க ப்ரோ. ஆ பேசும், கேட்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்கும் ட்ரை பாங்க, ராஸ் ப்ரோ போய் லைவ் பாருங்களா, கேட்குதானே நீங்க டர்னிப்பு. சரி, இன்வைட் பண்ணுங்க. ஐடி பாஸ்வேர்டா? திலக்கரனை இன்வைட் பண்றாங்க. ஸ்பெக்கு சரி, நான் பெக் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு லைவ் போடு. ம், ஆ வந்தாச்சு. இப்போ நான் வெளில போகிறதுக்குள்ள அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? கேட்காது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இருங்க கேஷ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் டக்குன்னு இந்த கொடுத்துட்றேன், லிங்க்கை ஷேர் பண்ணி விட்டுறேன். எப்படி எப்படி ஷேர் பண்ணுறது? டக்குனியா டக்குனியா? இல்லையா, அப்படிலாம் வரலையே. நீங்கள் அனுப்பி விடுங்க, அது வரை நான் மேட்ச் பார்க்குறேன். நீங்கள் உங்கள் லிங்க், உங்கள் லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. டூ கே லெஜெண்ட்ஸ்க்கு மேட்ச் எப்பயா ப்ரோ? இருங்க ப்ரோ, நான் காட்டிடுறேன் ப்ரோ உங்கள்கிட்ட டேரெக்டாகவே. மேட்ச் செக் பண்ண வெயிட் பண்ணுவேன். கேஷ் மறக்காமல் டோர்னமெண்ட்டு பார்க்க, லைவ் பார்க்க வந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயின் ஸ்குவாடுக்கான இது டூ கே லெஜெண்ட்ஸ்க்கு நீங்களே பாருங்கள் ப்ரோ. 15th மேட்ச் தெரியுதா? டூ கே லெஜெண்ட்ஸ் விசஸ் என்டிஎக்ஸ் டீமு 15th மேட்ச்சு, வெயிட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டேன்னு. 15th மேட்ச்சு கொஞ்சம் லேட்டாகும், வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். அது வரைக்கும் எல்லா மேட்சையும் பார்த்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஓபி ஓபி, எந்த டீம் ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்து டீம் டீம் ஃபஸ்ட்டுக்கும், நம்ம ரெட் ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டுக்கும் மேட்ச்சு. டீமோட குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கா ப்ரோ? விஐபி ஆர்மி எப்போது இந்த காட்டுற ப்ரோ, காட்டுற ப்ரோ இருங்க. குவாலிட்டிலாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். வேறு மாதிரி விளாண்டுட்டு இருக்க போகிறாங்க இப்போ மேட்ச்சு. ஓபியாக இருக்க போது பார்ப்போம், ஸ்ட்ரீம் குவாலிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் லவ் யூ ப்ரோ. ஸ்ட்ரீம் குவாலிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் ப்ரோ. சீக்கிரம் வேறு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாட்சி சைடு இந்த டீம் பேர் நம்ம ஜாக்ஸ் பேரோ, வேறு மாதிரி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போடு திருத்தன டவுன் பண்ணிட்டாரு, நம்ம ஆர்எஃப் ஸ்டார் ப்ரோ டவுன் பண்ணி கில் எடுத்துட்டாரு. ஹாய் ப்ரோ, ஆர்எஃப் ரிசி ப்ரோ, ஹாய் ப்ரோ. நீ லைவ் வந்துட்டீங்களா ப்ரோ? வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வெல்கம் ப்ரோ. ஆர்எஃப் ரிசி ப்ரோ, நம்ம நம்ம அது ஓகே. நம்ம ஷேர் பண்ணிவிட்டு நிறைய லைக் வாங்கணும் ப்ரோ. இப்போ நம்ம இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்க. வாய்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா? 360 தான் ப்ரோ லைவ் ஸ்ட்ரீமிங்கு, அது நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையா ப்ரோ? நான் 480 வச்சேன், 360 தான் லாக் ஆகுது, நான் எதுவும் பண்ண முடியல, பக்கா இருக்குது. நான் 480 720 தான் வச்சு பார்த்தேன், ஆனால் அது உழுவ முடியாது, 360 ஆட்டோமேட்டிக்காக வந்துக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வெற்றிகரமாக நம்மளோட ரெட் ஃபோர்ஸ் டீம் ஜெயிச்சுட்டாங்க. வேறு மாதிரி போக போக பார்ப்போம், நம்ம ஜாக்ஸ் பரோ ஜெயிக்கிறாங்களா இல்லை நம்ம ரெட் ஃபோர்ஸ் ஜெயிக்கிறாங்களான்னு. வேறு மாதிரி போயிட்டுருக்கு மேட்ச்சு, கரெக்டாக இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, வேறு மாதிரி மேட்ச் போயிட்டுருக்கு, பார்ப்போம் எந்த டீம் ஜெயிக்குது எந்த டீம் தோக்குதுன்னு. வேறு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே பாத்தி ப்ரோ, நம்மளோட தலை கிருஷ்ணா அர்ஜுன் தலை மருது குவாலிட்டி குவாலிட்டி கம்மி தான் ப்ரோ.
மொபைலில் போட்டுட்ருக்கேன். அடுத்து இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் மொபைலில் வரும் ப்ரோ. அடுத்து இந்த திரும்பி நம்ம திலக்கன் வந்து நம்ம பிசியில் போட ஆரம்பிச்சுவார். வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஓகே, வேறு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கைஸ், வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஓ, தெறிக்கிட்டு விட்டுட்ருக்காங்களே. பார்ப்போம் இருங்க, யார் யார் இருக்கான்னு பார்ப்போம். வேறு யார் யார்? ஓபி 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 ஓபி, ஃபோன் ஓடுது, நல்லா கட் பண்ணிக்கலாம். ஓபியாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஓ, யார் டவுன் பண்ண, யார் டவுன் பண்ணான்னு தெரியல. நாங்கள் ஸ்ட்ரீமை வந்து ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க. ஸ்ட்ரீம் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க எல்லோரும். ஓகே, வேறு மாதிரி அடித்து போய் அப்படின்னு அடித்து விட்ருக்காங்க இங்கே. ஓ, ரெட் ஃபோர்ஸ் கேமிங்னா அடித்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போய்க்கு. அந்த நம்ம இன்னும் நம்ம இவங்க வந்து லீட் பண்ண ஆரம்பிக்கிற ஜாக் போகிறது வந்து கண்டிப்பாக லீடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டு ரவுண்ட் நம்ம இதை ஜெயிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே போய் நம்ம ராஸ்பூர் அனுப்பின இதில் போய் ஜாயின் பண்ணிப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஹலோ ப்ரோ, கேட்குதா ப்ரோ? ராஸ் ப்ரோ, இங்கே மேடி ப்ரோ இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு. வேற மாதிரி போயிட்டுருக்கு, வேற மாதிரி. ராஸ் ப்ரோ கேட்குதா? ஹலோ, வேறு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஓபி ஓபி இந்த சாட்டு ஜெயிச்சு விட்டுட்ருக்காங்க. பாப்போம் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஓ, வேறு மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாப்போ, இங்கே அப்படிலாம் ஒருத்தர் முடிச்சுட்டாங்க. இங்கே தலை மருந்து வந்து நம்ம யாரும் நாடி யூஸ் பண்ண முடிச்சுட்டாங்க. பார்ப்போம் பார்ப்போம், போயிட்டே இருக்குது. யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் லீடு இருக்குது, ஆனால் கண்டிப்பாக இங்கே வந்து கொஞ்சம் பேக் கம்பேக் கொடுக்கலாம். கண்டிப்பாக நம்ம ஜாக் ஃபோர் டீம் வந்து கண்டு கரெக்டாக கம்பேக் தரேன். எல்லாம் கரெக்டாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாம் ஜீரோ கில்ஸில் இருக்காங்க. என்ன கோஆப்ரேட் பண்ணி விளாண்டாங்க, கரெக்டாக அவங்க ஜெயிச்சு வரணும். நம்ம ரெட் ஃபோர் பண்ணீங்க. இது வேறு மாதிரி, வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்து போகும் வந்து டவுனு. உள்ளே வந்து யார்? மேடியா? மேடி வந்து ஒரு நல்ல டாக் நாக் பண்ணிட்டாருங்க. வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. திலக்கணம் கேட்ட விட மொத்தம் ஒரு கில்லே முடிச்சுட்டாங்க. மூணு மேட்ச் தொடர்ந்து நம்ம ஜெயிச்சாச்சு கைஸ். வேறு மாதிரியா, மூணு மேட்ச் ஜெயிச்சாச்சு. வேறு மாதிரி. நியூ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட இல்லை. டோட்டல் வியூஸ் 38 போயிருக்கு கைஸ். லைவ் 10 வாட்சிங் போயிட்டுருக்கு. வேறு மாதிரி. அடுத்தடுத்த டீமில் நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஒருத்தர் கேட்டிருந்தார் என்ன எங்கள் டீமுக்கு எப்போன்னு, அவர் யாருன்னு அந்த காட்டிடுறேன் சாட்டில். யார் ஒரு அதுக்கப்புறம் கேட்டார் விஐபி ஆர்மிக்கு எப்போ ப்ரோ விஐபி ஆர்மி வரேன். டபுள் எடுவல் எப்படி அடிக்கிறாருன்னு பார்த்தீங்க. ஓபி ஓபி ஓபி, லேட்டாவது வர ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு நாக்கே டவுன் எடுத்துருப்பாங்க திலக்குன்னா. அதில் நான் காமிச்சு பண்ணுறேன் விஐபி ஆர்மிக்கு. விஐபி ஆர்மி இந்த ஒரு 11th மேட்ச்சு. உங்களுக்கும் லேசி கேமர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 11th மேட்ச் நடக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்பேம் பண்ண மாதிரி இருக்கா இதை கமெண்ட்டு. 11th மேட்ச்சு விஐபி ஆர்மி லேசி கேமர்ஸ். ஓகேவா? ராம் பிரசாத், ஹாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, லைவ் வேறு மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, எல்லோரும் நல்லா செமையாக விளாண்டுட்டு இருக்காங்க. திரும்பி அவங்க கம்பேக் தருவாங்கன்னு தெரியல. நாங்களும் கேமில் இருக்கோண்டான்னு காட்டணும் அவங்களுக்கு. கண்டிப்பாக இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சு அவங்க கண்டிப்பாக தலைக்கிறேன். ஒரு நாக்கு ஆனால் ரிவ்யூ பண்ணல, இன்னொரு நாக்கும் ஆகிட்டாங்க. அவங்களே ரிவை பண்ணலாம், அவங்க ரிவை பண்ணி ஆடலாம் கொஞ்சம். அவங்க ரெண்டு பேரும் நாக்கை கீழே முடிச்சிட்டாங்க. இப்போ 2v4 அடிக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா இந்த டீமும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க நிறைய பேர். அப்பயும் அடிக்கிற போடு இல்லைக்கிற நாக் பண்ணுறாரு தலைக்கிருஷ்ணன். என்ன கில் எடுத்துருக்கேன், கன்ஃபார்ம் பண்ணி கில்லை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வேறு மாதிரி மெட்டு போடுங்க ப்ரோ, நல்லா ஹீட் பண்ணிங்க. வேறு மாதிரி இங்கே டிக்கே இருக்கார், இங்கே மேடி இருக்கார், இங்கே ரோமியோ இருக்கார், எல்லாம் இருக்காங்க. இப்போ ரெண்டு 2v4 நல்ல ஈக்குவலான இதெல்லாம் அடிக்கலாம் கண்டிப்பாக. பாப்போம் அடிக்கிறாங்களா இல்லையான்னு. உங்களோட தப்பிச்சு இந்த சைடு வந்துட்டாங்க, அவங்க அங்கே நிற்கிறாங்க. இல்லை ப்ரோ, உங்கள் ஸ்பாடாக ப்ரோ. டோர்னமெண்ட் இது முடிஞ்சது ப்ரோ, நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் வரலாம் ப்ரோ. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு இந்த லைவ் டோர்னமெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணி வரமுடியாது ப்ரோ. தொடர்ந்து 4 மேட்ச் முடிச்சுட்டாங்க. வேறு மாதிரி கியூயூ. ராஸ் ப்ரோ கேட்குதா? ஆ கேட்குதா ப்ரோ? டர்னிப்லையா? இருங்க, நான் இதை டிஸ்கவுண்ட் பண்ணிடுறேன் டிஸ்கார்டு. ஹலோ ப்ரோ, பேசுங்க அப்போ. ஹலோ, கேட்கல ப்ரோ, இதில் நீங்கள் பேசுகிறது கேட்கல. ஆ கேட்குதாரா? ஆ கேட்குது ப்ரோ.
வந்துட்டார் நம்ம ராஸ் ப்ரோவும் வந்துட்டார் கமெண்ட்ருக்கு. பார்ப்போம் யார் நல்லா அவ்வளோ அடிக்கிறேன்னு. அப்படியா ப்ரோ? வேற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ நம்ம ரிப்போர்ட்ஸு. வேற மாதிரி திறக்கணும். ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்டாரு. வேற மாதிரியா? ஏ மைக்கு நிறுத்து. ஏய் மைக்கு மியூட் பண்ணிட்டீங்களா? ஆ திறக்கணும். வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஓபி ஓபி டர்னிப்ல டர்னிப்ல. இதுல இல்ல அங்க ஆப்ல போய் பண்ணு. இந்த வாரம் என்னங்க ரிவைவ் பண்ணிட்டு இருக்கு. ஆப்ல ஆப் உள்ள போய் பண்ணுமா? இந்த பெங்க போன் கரெக்டா டக்குடுங்க சொல்லுங்க. இங்க வந்து ரோமியோ ப்ரோ வந்து சூப்பரா வந்து கிட்டத்தட்ட மேடி வந்து நம்ம நினைச்சே பார்க்கல மேடி வந்து அடிப்பான்னு சொல்லிட்டு. ஆனா மேடி தரமா அடிச்சிட்டு வேற மாதிரி கைஸ் ஓபி அடிச்சிட்டு இருக்காங்க. மேடி தான் 9 கில் அடிச்சிருக்காரு. இந்த டீம்ல கண்டிப்பா கம்பேக் கொடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன். பாப்போம். ஓபி அடிச்சிட்டு இருக்காங்க. பாப்போம் யார் யார் அடிக்கிறா யார் வின் பண்றானே. ஏய் இன்னும் மைக் ஆன் பண்ணவே இல்லடா. கிளப்ல போய் ஆன் பண்றா மைக். ஆப்ல போய் கிளப்ல போய் மைக் ஆன் பண்ணி விடு. டர்னி பாப்ல பக்கத்துல கிளப்னு இருக்கா? அதுல போயிட்டு அத விஏ கிளிக் பண்ணு. அந்த ரெட் ஃபார் ரோஸ் ரோஸ் கேம் இருக்கா அத கிளிக் பண்ணிட்டு அத மைக் ஆன் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லாபி லாபி மைக் ஆன் பண்ணு. ப்ரோ கேக்குதா? ஹலோ வேஷ், நம்ம போயிட்டு வரதுக்குள்ள இங்க மேட்ச் முடிஞ்சிட்டு இருக்க போது போல பாத்துறோம். மேட்ச் முடிச்சிடாம அடுத்த வேலையில பாத்துறோம். வேற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள நீங்க அப்புறம் நம்ம அப்படி அப்படின்றது முடிச்சு விட்டேன். இங்க மேட்சை போட்டு வேற மாதிரி அடிச்சிட்டாங்க. பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம். வேற மாதிரி வேற மாதிரி ஓபி பண்ணிட்டாங்க. மேடி இங்க 9 கிலோ அடிச்சு வெறித்தனமானுகிட்டு இருக்கான். பார்ப்போம் பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம். ராஸ் ப்ரோ கேக்குதா? ஆ இப்ப கேக்குதுடா. ஆ ஓகே ப்ரோ. வேற மாதிரி என்ன ப்ரோ? ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. வேற மாதிரி தான். பரவாயில்ல பாத்துக்கலாம். நான் அது பாத்துட்டு இருக்கேன். ஆ மேடி நல்லா அடிச்சிருக்கான் ப்ரோ. மேடி பாத்த பாத்துட்டு என்னடா மேடி இது அடிக்கவே மாட்டேன்னு நினைச்சா மேடி தெறிச்சு விட்டுட்டு இருக்கான். ஓகே லைவ் லைவ் வந்து மறக்காம இது பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணுங்க. ப்ரோ ஆர்பி சீனியர்னு யூடியூப்ல செக் பண்ணு ப்ரோ. பண்றோம் ப்ரோ பண்றோம் ப்ரோ. ஓகே ப்ரோ நோ ப்ராப்ளம் ப்ரோ பண்ணலாம். 53 வியூஸ் 14 வாட்சிங் ப்ரோ. வேற மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரோ. லைக் பண்ணுங்க ப்ரோ. வேற மாதிரியே போயிட்டு இருக்கு நம்ம ரெட் ஃபோர்ஸ் கேமிங்கோட மேட்ச். ஓ வேற மாதிரி ஒருத்தர் ரெண்டு 3 வியூஸ் 3 ஆடிட்டு இருக்காங்க. பாப்போம் யார் முடிக்கறானு. 14 வியூஸ் மேடிக்கு நல்ல டேமேஜ் விழுந்துட்டு பாப்போம். டார்க் டார்க் நாக் ஐட்டப்ல டார்க் வந்து ஜும்பா 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 அந்த மந்திரத்தை போடுங்க நம்ம ஜெயிக்கிறமான்னு பாப்போம். ஓ வேற மாதிரி சொன்னோனுமே நம்ம திலக்கண்ணன் ஒருத்தர் முடிச்சு விட்டாரு. யார் டிகே வந்து ஒருத்தர் முடிச்சு விட்டாரு மந்திரத்தை போட்டுனியோ. ஜும்பா 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 அப்படின்னு போட்டுனியோ. போடுவோம் சொல்றதுக்கே ஒருத்தர் முடிச்சிட்டாங்க. ஆனா மந்திரம் போடுவோம் சொல்றதுக்கே ஒருத்தர் முடிச்சிட்டாங்க. 1v3 ஆடுவாரா? 1v3 ஆடுவாரா நம்மளோட மேடி? ஜும்பா 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 மந்திரத்தை போடுங்க. ஐயோ ஐயோ மேடி
மேடி அடிப்பானா ப்ரோ? பிசி ப்ரோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. வேற மாதிரி இங்கே மேடி அடிச்சுட்டு இருக்கான் ஓ மேடி, வேற மாதிரி மேடி அடி மேடி. இந்த டீம்ல அர்ஜுன் நல்லா விளாண்டுருக்காரு ப்ரோ, சூப்பரா. வேற மாதிரி அடிக்கிறாரு, அவரும் நல்லா அடிக்கிறாரு இப்போதைக்கு. அவங்க எல்லாமே நல்லா தான் விளையாடுறாங்க, வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓபி ஒன் டேப் வாத்தி போடு. ஐயோ ஓபியா வச்சுட்டாரு ப்ரோ, லாங்ல இருந்து வச்சு விட்டாரு தலையிலேயே, வேற மாதிரி. ஹாய் ப்ரோ, ரைஸ் கேமிங் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ப்ரோ ஸ்ட்ரீமை மறக்காமல் வந்து எல்லோரும் இது பண்ணிவிட்ருக்கேன் ப்ரோ, ஷேர் பண்ணிவிட்ருக்கேன் ப்ரோ. வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ இப்போதைக்கு, வேறு மாதிரி. எம்ம ஸ்குவாட் ஜெயிக்குமா? இப்போ திரும்பி அவங்க கம்பேக் தந்துக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் இந்த இடத்துல இருக்கோண்டான அவங்க காட்டுறாங்க போல். பார்ப்போம், அவ்வளோ மேட்ச் முழுக்க காட்டுறாங்களான்னு பார்ப்போம். நம்ம டீம் வந்து ரெட் ஃபோர்ஸ் கேமிங் வந்து 5-2 இதுல லீடிங்ல இருக்காங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா. இதே இது மெயின்டெய்ன் பண்ண முடியுமா? நம்ம ரோமியோ ப்ரோவும் வெரி குட் டைமிங் மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடியே வந்து ஓ மேடி ஒரு டவுன் பண்ணிட்டான், கரெக்டா மேடி ஒரு டவுன் பண்ணிட்டான், அவனை குளோவால் உடைக்கிறாங்க. பாப்போம் மேடி என்ன பண்றான்னு. மேடி வந்து தல கிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தர் டவுன் பண்ணிட்டு வேற மாதிரி ஒரு டவுன் பண்ணிட்டான். அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, அவரை முடிச்சிருவாரா? ஓ வேற மாதிரி ஹெட் வச்சு விட்டான் மேடி. ஓபியா 2 கில்லு முடிச்சுட்டாங்க, 2 கில்லு வச்சுட்டான். வேற மாதிரி 2 கில்லு வந்து செக் பண்ணிட்டாப்ல ப்ரோ. ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. பரத்வாஜ் ப்ரோ ஹாய் ப்ரோ, விக் ஃபேன் ப்ரோ, ஆர்ஃப் ப்ரோ, என்ன ப்ரோ நீயேவா ப்ரோ? பேரி ப்ரோ வந்து, பேரி ப்ரோ வந்து இது பண்ணிட்டு இருக்காரு பிக் ஃபேன். ஓ பேரி ப்ரோ இதெல்லாம் தேவையா? நீங்களே சொல்லுங்க. ஜாக்ஸ்பரோல முடியுமா ப்ரோ? ஏ ப்ரோ ஜாக்ஸ்பரோல முடியுமா டீமால? ஓ ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். சொல்ல முடியாதுல ப்ரோ, நமக்கு ஒரு மேட்ச் இருக்கு, ஒரு மேட்ச்ல முடியுமா? பாப்போம், அவங்க ஒரு மேட்ச் கூட இதுக்கப்புறம் ஜெயிக்க விட கூடாது. எல்லாமே அவங்க ஜெயிச்சுட்டு போனாதான் ஒரு நிமிஷத்துல அவங்க மாத்த முடியும் அப்படின்னு நினைச்சா மாத்த முடியும் கண்டிப்பா ப்ரோ. வேற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க. அதிகமாயிட்டு அடிக்கலாம் ப்ரோ. அவங்க நினைச்சாப்ப இருந்த ஆரம்பிச்சா கூட அவங்க அடிச்சுட்டு வரலாம். இப்ப ஜாக்ஸ்பரோ வேற மாதிரி அர்ஜுன் மேடிய மேல ஒருத்தர் வராது ப்ரோ, அவரையும் முடிச்சு விடு ப்ரோ. போட் போட் போட். ஓ அவர் முடிச்சிட்டாரு அவரு. பாலா ப்ரோ நினைக்கிறேன். ஓபி ஓபி கம் பேக், கம் பேக் வேற மாதிரி. மூணு மேட்ச் வந்துட்டாங்க, வேற மாதிரி. என்ன சொல்லலாம், ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனா சடனா 1 செகண்ட்ல தோத்தது பாத்தீங்களா? அதுதான் முதலே சொன்னேன், சொல்ல முடியாது ப்ரோ. நம்ம அந்த 1 நிமிஷம் தான் வாழ்க்கையே, அந்த வாழ்க்கையில எப்படி வாழணும் நாம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுதான் அவங்க வந்து இப்ப டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அவங்க கம்பேக் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு நேரம் நீடிக்குதுன்னு பாக்கலாம். இன்னும் வந்து அதாவது ஜாக்ஸ் போரோக்கு வந்து 4 மேட்ச் ஜெயிச்சாதான் வின்னு போயா கிடைக்கும். பட் ஆனா ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே வின்னு. ஒரு டீம் ப்ரோ
இவங்க வந்து இப்ப அடிக்க ஆரம்பிச்சது போல ஃபர்ஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அடுத்து இவங்க லீட் வந்திருக்கலாம். இப்ப அடிக்கிறாங்க. ஆமா ப்ரோ. ஆஃப் கோர்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிச்சிருந்திருக்கலாம். சொல்லுவாங்கல தோத்தா தான் அடுத்து ஜெயிக்கிறதுக்கு வெறி வரும்னு. அது மாதிரி வந்துட்டு ப்ரோ. ப்ரோ இந்த லைவ் பார்த்துருக்கவங்களும் சரி லைவ்ல விளாண்டுட்டு இருக்கவங்களும் சரி இந்த மேட்ச் வந்து சும்மா ஒரு டோர்னமெண்ட் தான் ஃபன்னுக்காக நினைச்சுக்கோங்க. ஆனா இது வந்து சீரியஸ்னஸ் கிடையாது, சும்மா நார்மலா ஃபன்னுக்காக இதை வந்து பெருசா எடுத்துட்டு போயிட்டு இவங்க நம்ம அடிச்சிட்டாங்க இவங்க நம்ம கம்ப கொடுக்கணும் அவங்களுக்கு ஃபோன் நம்பரை வாங்கி அவங்கள கண்ணமா திட்டுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டு மீடியா டேய் தம்பி சொல்லுங்க அண்ணா. ஏ அது என்ன எடுத்துடா எம்ம நமக்கு வந்தது உங்களுக்கு வந்து பேர் மறந்துயா நவீன் சொல்லுங்க நவீன் புதுசா வந்திருக்கீங்க போல வேற மாதிரி ஜல்லிக்கட்டு மீடியால இருந்து நமக்கு ரெட் ஃபோர்ஸ் கேமிங் வந்திருக்கீங்க. ஏ ஓபி வச்சுட்டாரு தல மருது ப்ரோ ஓபி வச்சு விட்டாரு வேற மாதிரி சம கம்பேக் தராங்க. 2 vs 3 ஜெயிக்க முடியுமா? கில் எடுங்க ப்ரோ போய். அது வந்து லைஃப் இல்ல 11 தான் இருக்கு. 2 vs 2 வேற லெவல் வேற லெவல் வேற மாதிரி பாருங்க 16 லைஃப் தான் இருக்கு பட் انا ஒரு ஏறி ஏறி அடிக்கிறது பாருங்க. ஓபி அங்க ஒண்ணுடா. ஓ அழுத்திட்டாங்க வேற மாதிரி நம்ம ரெட் ஃபோர்ஸ் கேமிங் வின் பண்ணிட்டாங்க. கங்கராஜேஷன் ப்ரோ ரெட் ஃபோர்ஸ் கேமிங் வேற மாதிரி ஆர்எஃப் னா ஸ்பெக் பண்ற ஆர்எஃப் ஸ்பெக் பண்ற வேற மாதிரி போடுங்க நிறைய போடுங்க ஹேஷ்டேக் கார்டு அவுட் ஆஃப் கார்டு வந்துருச்சு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் ரூம் கார்டு யார் கிரியேட் பண்ண போறது? பாவம் 71 வியூஸ் போருக்கு 12 வாட்சிங். இதுக்கு அப்புறம் நம்ம இதல வந்துரும் நம்மளோட பிசில வந்துரும் லைவ் மறக்காம பாருங்க எல்லாம் எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு போ டீம் மேட்ஸ் லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்ச ரெட் ஃபோர்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன். இலக்கண்ணா வேற மாதிரி ஓபி பண்ணிட்டீங்க. டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணிட்டியா? லே டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணல. வா வா இது கட் பண்ணிட்டு டிஸ்கார்ட் ஜாயின் வேற மாதிரி ப்ரோ. கேஷ் மறக்காமல்லாம் லைவ் வந்து இது பண்ணி விட்ருங்க ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த மேட்ச் இருக்கும் லைவ் வேணா முடிச்சிருவா திலக் ப்ரோ முடிச்சிருவா திலக் ப்ரோ. கேஷ் எல்லாம் இந்த உடனே லைவ் ஸ்டார்ட் ஆகிடும் எங்கேயும் விடாதீங்க உடனே ஸ்டார்ட் ஆகிடும். பாய்.